மாற்ற முடியாது, நோய்களை மாற்றலாம். நோய் ஏன் வருகிறது என்று கேட்டால் திருவள்ளுவர் சொல்லுகிறார், உனக்கு இந்த மூன்று சமநிலையிலே ஏதோ ஒன்று குழம்பி விட்டது. நான் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இது கொஞ்சம் அடிப்படை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக வாழலாம், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இப்போது இந்த சமநிலை குழம்பி போய்விட்டால், உடல் சமநிலை குழம்பி போய்விட்டது, ரொம்ப கவனமாக இருக்க வேறு வழி ஒன்றும் இல்லை, அந்த சமநிலையை மறுபடி உருவாக்க வேண்டும். இப்போ திரும்ப சொல்லுகிறேன், சமநிலை குழம்பாமல் பார்த்துக் கொள்வதுதான் உத்தமம். ஏனென்றால் குழம்பிய சமநிலையை பழையபடி சரிப்படுத்துவது என்பது ரொம்ப பெரிய வேலை, அது நல்லா தெரிஞ்சுக்கல. ஏனென்றால் இப்போ இங்கே பாருங்க, மூன்று என்னவென்றால் நீர், காற்று, அக்கினி. இதில் நான் ஒன்று குறைஞ்சு போச்சுட்டு கூட்ட வலிக்கிறேன்னு வைங்க, மற்றதை அது கிளப்பி விட்டுடும். இப்போ நீர் குறைபாடு வந்துட்டது, நீரை கூட்டுவதென்று நான் கொஞ்சம் நீரை கூட்டுவதற்கான வழி செய்தால் அக்கினியை அது குறைச்சிடும், வேற வருத்தம் வந்துடும். இப்போ உங்களுக்கு ஆங்கில மருந்துகளில் தெரியும், ஒரு நோய்க்கு ஒரு மருந்தை வாங்கி சாப்பிட்டா அடுத்த நாள் அவனுக்கு வயிற்றால போகாது. ஏனென்றால் இது ஒன்றை சமப்படுத்தி இந்த நோயை மாற்றிடும், இன்னொரு நோயை கிளப்பி விட்டுடும். பழையபடி சமநிலைப்படுத்துவது என்பது ரொம்ப அவதானமாக சமநிலைப்படுத்துவேன்.